தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேதக ஜனாதிபதி அவர்களை தமிழக அரசின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு 28 வயது தமிழனுக்கு இந்திய ஜனாதிபதியே தபால் தலை வெளியிடுவது நம் அனைவருக்கும் பெருமை. இந்த நிலைக்கு உயர்ந்த மிஸ்டர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். His Excellency President will release the stamp. Mr. Pratap Chandran, Postmaster General, will receive the stamp. Sir, na Tamil la pesren. Indha naatin mudhal kudimagan aagiya naan Indiavin sirandha kudimagane paaraatadil perumai adigiren. காந்திஜி, நெஹ்ருஜி, இந்திராஜி போன்ற பெரிய பெரிய தலைவர்களுக்கு தபால் தலை வெளியிட்ட இந்தியா முதல் முதலாக ஒரு இளைஞனுக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்துகிறது. இதன் மூலம் சாதனை செய்யறவங்க யாராக இருந்தாலும் நம்ம நாடு பெருமைப்படுத்துங்கிறத இளைஞர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சூர்யா இந்தியாவின் முகவரி, நாளைய சமுதாயத்தின் முகவரி. இவரின் எண்ணங்கள் இந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலையும் சென்றடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பட்டம் வாங்கும் பயசமக்கு பட்டம் விடத்தான் மனசிற்கு பறவை கூட்டில் சிறந்தால் வாழ்க்கை. நான்
கோச்சுக்காதீங்க மாமி, அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் பிளீஸ். Thank you. Hey Surya! Hey Surya, one minute! What? Surya, we are going to get the council report. What is it? It's all about the same thing. Yeah! 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 This is the 100 years old. This is the only one that can வாடிக்கு நீங்க பதில் சொல்லித்தாண்ட ஆகணும். இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது, போடுங்கடா. என்ன டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கொடுக்கற? நான் சவுண்ட் கொடுக்கலனா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா. சரி, இந்த அதான் ஆண்டி பெட்ல ஜெயிச்சாச்சே. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தொடரா? எதுக்குடா தொட சொல்ற? உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணும். அட பாவி, ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணையும் மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட்டு போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுக போதான் அந்த ரேஞ்சில் வந்து நிக்கிறியடா. அண்ணன் யாரு? அவரு கவுன்சிலர். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவரு பாளையங்கோட்டில இருந்திருக்காரு, வேலூர்ல இருந்திருக்காரு. இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 months கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துச்சு. இப்ப கண்டிஷன் பெயில வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விற்பாரு, பாட்டில் போட்டு விற்பாரு. அது கேட்க நீ யாரா? சேர்த்து மூடு. சூர்யா, விடாத பின்னே. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சும்மா
பேச்சு கேட்ட ஏண்டா எறிகிறீங்க? தண்ணி ரொம்ப அடிபட்டுச்சா? ஆமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறவன் தான் தமிழன். உதவி செய்துட்டு உத வாங்குறவனும் தமிழன் தான். உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது, மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட. இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா. நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல, போட்டவுடனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி. இதான சொல்ற? ஆஹா, நீயே வச்சிருக்கிறியா? ஆமா, இன்னைக்கு கவுன்சிலர் அடிப்பான், நாளைக்கு எம்எல்ஏ அடிப்பான். இப்படியே போயிட்டு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அடிச்சுட்டு வருவான். ஏண்டான்னு ஒரு வார்த்தை நீங்க தட்டி கேட்கறது கிடையாது. அக்கா என் மேல இருக்கிற பயம் கூட அத்தான் உங்க மேல கிடையாது. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம். ஜெயா, அவன் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வான். கரெக்டா செய்யறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் இவன் யாரு? கமிஷனரா இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜா? ஹாய் ரம்யா. என்னாச்சு? உள்ள யுத்தமே நடந்துட்டு இருக்கு. எதுக்கு? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொருத்தரையும் இப்படி அடிக்கிறதும் பிடிக்கிறதும் உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. சூர்யா, நீ தான் லா முடிச்சிட்டல, போய் யாருக்கிட்டயாவது போய் ஜூனியரை சேர வேண்டியதானே? இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? சும்மா கொதிக்காதக்கா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தண்ணி பம்ப்லயும் வரல பைப்லயும் வரலன்ட்டு கவர்மெண்ட் தண்ணி லாரி அமுச்சு வச்சா, இவர் கவுன்சிலர்ன்ற பேர்ல தண்ணி லாரியை மடக்கி அவர் மினரல் வாட்டர் ஃபேக்டரி கொண்டு போயிட்டு பேக்கெட் போட்டு விக்கிறாரு. அதை தட்டி கேட்ட நம்ம நந்தகுமார போட்டு அடிச்சிட்டாங்க. நான் சும்மா இருப்பேனா? அதான் போயிட்டு ஒரு காட்டு காட்டு வந்தேன். அதை கேட்கறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்காங்க சூர்யா. நீ செய்யாதான் சொல்றேன். கொஞ்சம் பவர் கட் பண்றியா? சும்மா தொண தொண தொணன்னு நான் சொல்றது அவன் கொஞ்சமாவது கேக்குறான் பாருங்களேன். என்னங்க, நீங்களாவது போய் கேளுங்க. கேளுங்களேன். சூர்யா, என்னடா இதெல்லாம்? எப்படா பிராண்ட மாத்தின? நீங்களே அடிங்க. ஐயோ சூர்யா, அந்த கவுன்சிலர் அடிச்சு எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருது? நுங்கம்பாக்கம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் ரொம்ப. அக்கா நீயுமா? டேய், அதான் சொல்லவே இல்ல. நீங்களே இப்படி பண்ணீங்க, அவன் எப்படி திருத்த முடியும்? அவன கேளுங்க. கேட்டேன், அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இல்ல, அதனால தான் அதே சிகரெட் வாங்கி ரெண்டு பஃப். காமெடியா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. முதல்ல அவனை யாராவது ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா சேர்த்து விடுங்க. ஏன், என்ன பார்த்தா லாயரா தெரியலையா? எங்கிட்டயே ஜூனியரா சேர்ந்துட்டோம். வீட்டுல அடிக்கிற கூத்து பார்த்தாதுன்னு கோர்ட்ல வேறியா? ஒன்னும் வேண்டாம், உங்களோட அந்த சீனியர் என்ன லக்ஷ்மி நாராயணன், அவர்கிட்ட சேர்த்து விடுங்களேன். என்னப்பா, அக்கா சிபாரிசு லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்துறியா? எனக்கு ஓகே, அவரை பாத்துக்கங்க. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டன கொண்டு வந்திருக்கீங்களா? அது வந்து என்ன வந்து போயினு? அந்த டாக்குமெண்ட் இருந்தா தான கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லனா ஹவ் கேன் ஐ ஆர்கியூ வித் தி ஜட்ஜ் இன் தி கோர்ட்? யாரா நீ? உனக்கு டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வரவேண்டா, போ.
அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. கட்டிட்டியா? வா வா, புரிஞ்சுதா? அப்பதான் நான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும். போ, நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட கையோட கொண்டு வந்துருங்க, புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ண? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ நோ நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா? அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது? அது என்னது? இல்ல, நீ போட்டிருக்கிய அது சட்டைங்க. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன். ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலரா அடிக்கிறியா நீ? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா, அது சரி. சிகரெட்டு பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னை தான் கேட்கறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்து பார்த்தாலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் ஆயிருச்சு. அவனின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடினா என்கிட்ட, ஒரே லாப் ஆயிட்டு மடக்கினா கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு, தெரியுமா? ஏ, நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டினாரு, போறோம். ஆமா. ஆ, கம்மிங் டு த பாயிண்ட், இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட்டு பிடிக்கிறவங்க கண்டாலே பிடிக்காது. ஸோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன், சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துரு, புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. ஆ, திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டால் பின்ல இடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது, கலிகாலம். டேய், பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய், இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதல பிரியான்னு தப்பா. எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார், வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்டை டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷா? ஏய்யா, எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்ப்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறா? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான் பாரு. நான் அது வரைக்கும் வெட்ட ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏன்ப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா? அதெல்லாம் ரவுடி ஃபிஷா. தெரியும் சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய், லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி. எதை தான் நம்பியிருக்க நீ? இதை நம்பறதுக்கு பிரியா, பார்த்துட்டு இருந்தது போதும், வா போலாம். ஏப்பா, இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளியே இருந்து பாக்குறானா ஒரே அளவு தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா, ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏப்பா, இந்த ஸ்டார் நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய், வழிய விட இல்லடா. டாவா, எப்படி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும் டி. ஏன்னா எந்த மீனுமே டிரஸ் போடல. துப்பாய துப்பாக்கி தூது தூவும் மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜர் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றா சையாகரா சையாகரா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவன பார்த்தான், நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருந்தோம். சரா, அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாரோ. ரெண்டு பேரும் வெறும் லுக் தான் விட்டுட்டு ஏண்டா? உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவேன். சகோதரி இல்லப்பா, டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருவேன். ரோல் பண்றியா? சரி, வா போலாம். சூரியடி,
கோல்ட் ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங் எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம், போய் உன் மேட்டர் ஓபன் பண்ணு. சொதப்பன மவனை பின்னி பெடல் எடுத்து போ. பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். ஐ டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கு. என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான் ரூம் போடுறது ஏன் ஜாதி ராஜா? நீ ஏன் ஜாதி? ஹலோ, ஆமா ஒரு நிமிஷம் என்னங்க உங்களுக்கு தான். ஹலோ, நான் சக்திவேல் பேசுறேன் சார். நான் ஆர்ட்வென்ஸ் புக் சண்முகநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க சண்முகநாதன் சார். எவ்வளவு பேச்சு பாத்துட்டேன் சார், கவுன்சிலர் எஃப்ஐஆர் போறதுல குறியா இருக்காரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பையனோட ஃபியூச்சர் பாதிக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரி சரி, நான் கவுன்சிலர் பார்த்து பேசுறேன். ஹாய் ராம்ஸ். ஹாய் சூர்யா, எனக்கு ஒரு படம் வந்து தெரியா? ஓ வரையலாமே. நல்லா வரையணும் அக்கா. எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. இருடா, இப்பதான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அப்பா எங்க? தெரியாது அக்கா. அத்தா எங்க? ஏதோ கவுன்சிலரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்பதான் போனாரு. கவுன்சிலரை பார்க்க என்னையா அது? ரொம்பவும் கெஞ்சுற, நம்ம ஏரியான்னு வேற சொல்ற. அவனை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியா? ஏதோ தெரியாம செஞ்சிட்டான். அவனுக்கு பதிலா நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யோ யோ யோ, என்னையா இது? எந்திரியா, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். சூர்யா சூர்யா நில்லு. மக்களோட பிரதிநிதிங்கிற கவசம் இருக்கு, ரத்தம் வரும்படியா வேற அடிச்சிருக்கும். அவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணானு வச்சுக்க, நீ கிரிமினல் ஆயிடுவ. அப்புறம் பார் கவுன்சிலர் மெம்பர் ஆக முடியாது. அதனால நீ லாயர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். எங்க கனவு ஆசையெல்லாம் நீ லாயர் ஆகும். நல்லா வரணும்பா. டேய், இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யார் அவ? தலையை விரிச்சு போட்டிக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிட்டு வாழ்க. அநேகமா இது பிக்கப் பண்ணேன் நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சார் இவ்வளவு நேரம் சொல்றே? போலாமா? ஐயா, ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கு கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாத்தியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி வா வருதுடா? ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போதுப்பா. வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட புடிச்சானே, அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி, நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப் கேர்ள் டிராப்? அது ஏன் கேக்? இப்பதான் உன்ன டிராப் ஆச்சு, இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிட முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவோம் போல தெரியுதே. நீ வேற. இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம் எப்படிடா? அதுவா வருங்க?
இருக்க வச்சேன் டீ மோமெண்ட் இருக்க வச்சேன் டேய் ஓட்ல கட்டன ஓவரா சாப்பிட்டேன் டீ அதனால தான் பிரியா ஓ வாங்கிக்கிறேன் டீ ஏய் பிரியா உனக்கு என்ன வேணும் ஒரு பலூன் கொடுங்க என்ன டீ சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்கே ஆமா சின்ன குழந்தை தான் சார் குட் மார்னிங் சார் என்ன குட் மார்னிங் இதான் கோத்துக்கு வர லட்சணமா என்ன டைம் ஆச்சு முதல் நாளே இப்படியா நீ என்னுடைய ஜூனியர் எனக்கு டிசிப் என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம இது ரவுடி மாதிரி இருக்கே வக்கீலாம் குடுசு கீழே கீழே நல்லா என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு தலையை சீவ வேண்டாமா தலையை சீவ் முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும் ஆமா எது எது எதுக்கு இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா இத பார்த்து தலையை சீவற வேற எங்க போய் சீவிட்டா போ அப்புறம் 1 மினிட் என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது என்ன சரியா போய் எங்க தலையை சீவிச்சிக்கிற கோட்டு பா சார் ஜட்ஜ் மாறா குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் ஹலோ மேடம் முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க அதான் இப்ப ஃபேஷன் ஓகே லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடிக்கிற மாதிரி தான் இருக்கு என்னையும் போட்டு இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ் ஓகே 19 என்ன ஓகே நான் முழுசா சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம் இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து வச்சுக்க அதுதான் நமக்கு உதவும் அதான் சார் ஓகே என்ன ஓ அதான் ஓகே சொன்னியா வெரி குட் வெரி குட் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன் யூ ஹவ் காட் எ பிரைட் ஃபியூச்சர் எனக்கு இதான் பிடிக்கும் டிசிப்ளின் வித் நாலேஜ் உங்க அப்பா வர சொல்லு பாபா வெரி குட் ஐ லைக் இட் இதா இருக்கணும் வீடு பூந்து திருடுறான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்கயா சார் அப்படினா அப்படினாவா ஏயா போலீஸ்ல நீ கம்ப்ளைன்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு கொடுக்குற காப்பி பேர் தாயா எஃப்ஐஆர் காப்பி படிச்சிருக்கேன்னு சொல்ற இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே
தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா, பாத்துக்கலாம். சரிங்க சார். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காக தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேன். போய் சொல்றான். ஐயா, ஓடி ஓடி ஓடி, அந்த ரெண்டு பில்லவையும் கொடுத்து. பில்லோ இல்லடா. ஓ, என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லமா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்ப நான் வீட்டு ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படா பாரு, என்னடா பலூனை கையில் எடுக்கிறான், பீச்ல போய் விக்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே, ஆனந்த் தியேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு. ஆமாண்டி, அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னான். என்ன தேடுற? ஏய், கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட், அதுக்கு வேற ஆளை பாரு. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடுறது? அங்க பாரு. அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பாண்டா, வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30 வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல இல்ல, நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டுவா. எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்டில் வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நேற்று உங்களுக்கு 9:30 லப்டபதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனாக சொல்லக்கூடாதுங்க. லப்டபதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30 இங்கே இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாமல் சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30 உங்களுக்கு லப்டபதி வரும். ஓகேயா? வர்றேன். எனக்கும் லப்டபதி வருமா? உனக்கும் லப்டபதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும் போதும் போதும், அதை என்கிட்ட கொடுங்க. ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா சாமி. ஹலோ, அப்படி உட்காரியா? நல்லா இருக்கே. ரொம்ப நல்லா. சாரி சார், சாரி சார. என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட். நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கியா? சேர்ல உட்காருறிய? உட்காரலாமா? சாரி சார். யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதுதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைன் இந்த டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? சே, இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா ரெண்டு பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கே உட்காரவே நான் வர வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பார்க்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி, நீங்க? நான் தாளோட ஜூனியர். ஏன் பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா, இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருப்படி பெண்ணை பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. தம்பி கேட்டாரன்னு சொன்னேன்.
என்னடா எகிறற? சே பாய் முற. ஹலோ ஹலோ. ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்குனேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்குனான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல போதே வரப்பு. அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவன் இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயல எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்குனேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காபி டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் இலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்ப நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா, நீ வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா. சேர் ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே? இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. வேணும். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். ஏய் ஷாருகாண்டி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. சவுண்ட் வேடி. இன்னைக்கு நைட்டு 9:30 உங்களுக்கு லப்ட பதி வரும். என்னடி எந்திரிச்சிட்ட? ஒண்ணு இல்லடி. ஏன் இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா? என்று வருது
தவித்தம் வருது ஒரு அட்ராக்ஷன் உன்மேல் உன்னை வைத்தேன் என் மேல் உள்ளம் எங்கும் உந்தன் சிக்கல் ஒட்டி இருக்கிறேன் எந்த நெட்டி பிறந்தாலும் அந்த உண்மை தெரியும் அன்பின் அவஸ்தைக்கு முடி வேணுமா ஹாட் பாத்தி ஹாட் பாத்தி எலுக்கு சிம்லா ஊத்தி ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது என்னத்தின்னுட்டு ஊதுனாடு தெரியலையே பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே டேய் சூர்யா உன் லேப்டாப் பதில தீய வைக்க நீ தென்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா ஓடி நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன் எனக்குறீங்களா நீ ஊன்னு சொன்னா உனக்கு வாழ்க்கையே கொடு விட்டா புள்ளையே கொடுப்ப போடா ஃபுல் ஆஹா பிள்ளை குடுக்கறது ஏதோ பிசா குடுக்கற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே ஹலோ மேடம் யாரியோ தியேட்டர் மாதிரி இருக்கு இல்லையே ஓகே நேற்று ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே இல்ல வரல நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க வரல வரல ஓகே இதையே ஒண்ணுதானே நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்பு நடிக்கும் நினைச்சேன் ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைச்சத சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன் சேஞ்ச் பண்ணனும் அதான் ஃபீலிங்ஸ் வரலங்கறீங்களே வந்துச்சு வந்துச்சா
இல்லல வரல வரல அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க நான் தான் கேட்கல இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போயிடுவா இனிமே ரூட்ட மாத்திக்க வேண்டியதுதான் ஏன் மாத்தணும் வந்துச்சு வந்துச்சா வரல இங்க வாங்க இங்க இங்க வாங்கல நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம் வாங்க உட்காருங்க ஒரு கோக் கொடுங்க எனக்கு வேண்டாம் ஓகே வேண்டாம் வேண்டாமாப்பா சொல்லுங்க வந்துச்சா வரலையா நீங்க தெளிவான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஹலோ ஐஸ்வர்யாவா நான் சூர்யா பேசுறேன் இங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா ஆமாமா நீ அங்கே இரு இல்ல இல்ல வேணா வேணா நானே பலூனோட அங்க வந்துடுறேன் வந்துச்சு 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 அசோக என்ன நெஞ்சல திறந்தா என்னைய டபாய் இப்ப எடுற 500 ரூபாய் எதுக்குண்ணா எதுக்கா டிக்கெட் எடுக்க வந்தியா அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட் ஏண்டா நக்கலா பண்ணுத நீதான் நான் எடுத்துட்டேனே எங்க காட்டு சார் சரியாதா இருக்கு சரியாக்கா பின் இருக்கா ஒண்ணு நீ டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம் நீங்க மறந்துட்ட அதான் ஒண்ணு ஏய் நீ ப்ராப்ளம் எனி டவுட் இப்ப ஏண்டா ஏறன இப்ப வீட்டுக்கு போறம்பா ஆமா பஸ்ல சீட் குடிப்பிடலாம் தெரியும்ல இப்ப ஏன் சீட் குடிக்க பத்த வச்சாதானே இப்ப பிடிப்பீங்க ஸ்டைலுமா வாங்க சார் போலாம் என்னடா இதெல்லாம் பின்ன என்னடா டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரம் ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது ஆஃபீஸ் டைம்ல அவன் அச்சு பிச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னும் ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்க இருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது பாவனா நம்ம ஜனங்க அதான் எப்போ நேயில நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம் சூர்யா நான் பிரியா பேசுறேன் இன்னைக்கு பலூன் உதவியா ஃபீலிங்ஸ் வருமா டே சூர்யா யார் இது பிரியா ஆ ஏதோ பலூன் ஃபீலிங் நல்லறா பிரியாவா பலூன் உதவ சொன்னல ஊதிடுவோம் குடு உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஆ முதல்ல அடி தடி நறுங்கின இப்ப காதல் வரையா கேக்கட்டுமே நல்லா கேக்கட்டும் கேட்டாவது திருந்தும் இது வரைக்கும் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கியா நாலு பேர் பாராட்டுற மாதிரி ஏதாவது செய் அதுக்கப்புறம் காதல் கீதல் என்ன வேணாலும் பண்ணு நான் வேண்டாம்னு சொல்லல இத பார் சூர்யா அம்மா அப்பா வளர்த்திருந்தா நல்லா வளர்ந்துருப்பான் அக்கா தானே வளர்த்தா அதான் இப்படி ஆயிட்டியான்னு சொல்ல வச்சிடாத அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே சாவற ஈசல் மாதிரி நம்ம வாழ்க்கை ஆடக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உன்னை பாராட்டணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும் பேசுறதா தான் பேச Thank you.
வெளிநாடுகளில் நாம் வாங்கியிருக்கும் கடன் தொகை 440,000 கோடி. நமது நாட்டின் மக்கள் தொகை 110 கோடி. இதில் சராசரி ஒரு இந்தியனுக்கு 4,000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது. என்னுடைய பங்காக இத்துடன் ரூபாய் 4,000 டிடி அனுப்பியுள்ளேன். இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அளிப்பு நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பை சி ஜே சூர்யா. இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி. மிஸ்டர் சூர்யா, இந்தியாவோட கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்வியை நீங்க கேட்கறதே தப்புங்க. தாய் நாடு தாய் நாடுன்னு சொல்றோமே, அந்த தாய்க்கும் நாம ஏதாவது செஞ்சிருக்கோமா? தாய்ப்பட்ட கடனை மகன் தாங்க அடைக்கணும். நாம பசியா கிடக்கிறோமோ பட்னியா கிடக்கிறோமோ, எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க, மொத்தமா முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்சத அனுப்பணுங்க. நான் மானஸ்தேன், என் பங்கு அனுப்பிட்டேன். மானம் கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்கன்னு நம்புறேன். கடனை கொடுத்து சும்மா இருக்கும். நம்ம நாடுபட்ட கடன் நாம தான் அடைக்கணும். போய் நம்ம மூணு பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சாலே. நிதிக்கு பிறகு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பணம் திரண்டிருப்பது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்ட நிதி அமைச்சர் திரு சூர்யாவை இளைய சமுதாயத்தின் முன்னோடி என்று வர்ணித்தார். இது பற்றி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ஜெக்தீப் சிங் கூறுகையில், திரு சூர்யா என்ற தனி மனிதரின் முயற்சியால் நமது நாட்டின் கடன் தொகை பாதியாக குறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் கடனை தானே அடைக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த உணர்வை ஊட்டிய திரு சூர்யா அவர்களை பாராட்டி நமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியுள்ளனர். சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு பாராட்டும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும். சூர்யா பிஏபிஎல். சாரி சார், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். என்ன சூர்யா, ஹாஃப் ஆகி உட்காந்துருக்க? அக்கா நான் ரெடி விட்டாளா? அதெல்லாம் இல்லத்தா. சொல்லு அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு ஆக்சிடென்ட், லாரியில் அடிபட்டு ஒருத்தர் ரோட்டில் துடிச்சுக்கிட்டு இருந்தான். அங்கே இருக்கிற யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் போய் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். செத்துட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவனை காப்பாற்றிருக்கலான்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன் அத்தா இந்த பப்ளிக்லாம் இப்படி இருக்காங்க? யாருக்கும் மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் அதனோட பின்விளைவு நினைச்சுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. போலீஸ் விசாரணை, கோர்ட்ல வக்கீல் கேட்குற கேள்வி, ஜட்ஜி கொடுக்குற வாய்தான்னு நொந்து போயிருக்காங்க. திருநெல்வேலியில் இருப்பான், வாய்தாவுக்காக மெட்ராஸ்க்கு வரணும். 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸை 3 வருஷம் எடுத்துருவானுங்க. இந்த ரிஸ்க் எல்லாம் எதுக்குன்னு தான் யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரதில்ல. செத்தவன் நிம்மதியா போய் சேர்ந்துருவான், ஹெல்ப் பண்ணவங்க தான் அவதி பண்ணும். ஸோ ரிலாக்ஸ் சூர்யா. சூர்யா, உங்க அக்காவை எப்படி பேர் பேத்திரம் பாருங்க.
அது என்னவோ தெரியல சூர்யா, ஒரு மூணு நாளா இல்ல இல்ல ஒரு நாலு நாளா தொடர்ந்து கனவுல ஐஸ்வர்யா ராயே வந்துட்டு இருக்கா. போங்க தான், சும்மா பொய் சொல்லாதீங்க. ரெண்டு நாள் தானே வந்திருப்பா. எங்க அத்தான் கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ரித்திக் ரோஷன் ஏன் கனவுல வந்து சொன்னா? சாரி கேஸ் வாபஸ். ரெண்டு பேரும் பயங்கர யூத் தான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சூர்யா, உன் கனவுல யார் வந்தா? ரம்யா, மாமா கனவுல ஆளுங்க எல்லாம் வர மாட்டாங்க, கலர் கலரா பலூன் தான் வரும். இல்ல சரி சரி வாராத. பூஞ்சோலை தோட்ட தொழிலாளர் வேலை நிறுத்தத்தால் மூவர் தற்கொலை செய்து கொண்டனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லாருக்கும் இப்படி வேலையெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நம்மள மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மெட்ராஸ்ல சக்திவேல்னு ஒரு வக்கீல் இருக்கிறாரா, அவரை போய் பார்ப்போம், ஏதாவது வழி பிறக்கும். பதற்றப்படாம விஷயத்த சொல்லுங்க. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்குறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவ் கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் சொல்ல தேவையில்லைன்னு எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க ஐயா. குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியாம உண்ணாவிரதம் இருந்து தவிச்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்க தான் ஏதாவது என்ஆர்எம்ல வேலை வாங்கியிருக்காங்க. இவங்களை நிரந்தரமா வேலைக்கு வச்சா ஐஏஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரிய கம்பெனி முதலாளிங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. ஐயா, எங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது. இப்போ பாருங்க, உங்களை மாதிரி டெம்பரரியா வேலை செய்யறவங்களுக்கு உரிமைகள் இவ்வளவுதான், வேற எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இவங்க 500 பேர் இல்ல, 500 குடும்பம், எப்படியாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். இல்ல சூர்யா, நம்ம கேஸ் போட்டாலும் அது நிக்காது. நம்ம லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாகவும் போக முடியாது, அதுவும் கோடியில பொருள்ற முதலாளிங்க. They know very well how to play with the rules and bend it. தப்பா நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க. இத்தனை வருஷமா வேலைக்கு போனீங்களே, அப்படி வேலைக்கு போகும்போது எதுலையாவது கையெழுத்து போட்டிங்களா? ஆமாங்க ஐயா, அங்கே கேட்டில் ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கும், அதில் கையெழுத்து போட்டு தான் போவோம். அதே மாதிரி நீங்கள் சம்பளம் வாங்கும் போது எதுலையாவது கையெழுத்து போட்டிங்களா? ஆமாங்க ஐயா, போடுவோங்க ஐயா. ம், நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த புக்கையும் வவுச்சரையும் எப்படியாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மட்டும் இல்லை, 15 வருஷத்துக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கித்தரோம். கொண்டு வருவீங்களா? என் உயிரை கொடுத்தாவது கொண்டாடுங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் கேஸை மூவ் பண்றோம். ஆனா அது வரைக்கும் உங்க போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. ஏத்தான் என்ட்ரி புக்கும் சம்பள வவுச்சரும் இத்தனை வருஷமா அவங்க வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப் தானே? அதை வச்சு லேபர் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 25H ID ஆஃப் 1947 நினைக்கிறேன், அதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல? வெரி குட் சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட். படத்துல கூட வில்லன் தோக்க கூடாதா சார்? என்ன, எல்லா எவிடன்ஸும் வக்கீல் சக்தி வெட்ட கிடைச்சாச்சு, கேஸ் ஃபைல் பண்ண போறான், பல கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும், எஸ்டேட்டை வித்தா கூட முடியாது. சக்திவேல் சிட்டில மிகப்பெரிய லேபர் லாயர், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆஸ் அ லாயர் எனக்கு தெரியும். ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சத கிழிச்சிடுவான், அவன்கிட்ட எவிடன்ஸே கிடைச்சிருக்கு. பணம் பிரஸ்டீஜ் ரெண்டும் லாஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம. சாரி பாஸ். ஓகே சூர்யா, என்னாச்சு? Thank you. Mr. Saktivel, 1 minute. ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்திட்டீங்க.
யார் இது? அது பூஞ்சோல எஸ்டேட் ஓனர் ஜி கே. பெக்குலரான ஆளா இருக்கான். பணம் தரேன்னா முடியாதுன்னுட்டேன். மெரட்னா படியில காம்ப்ரமைஸ் ஆகி சரி தொழிலாளர்கள்லாம் கூட்டு வாங்க நான் எல்லாருக்கும் வேலை தரேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டான். முதல்ல இந்த விஷயத்த தொழிலாளிகளுக்கு சொல்லணும். பா ஒரு வழியா இந்த கேஸ் செட்டில். இப்ப எல்லாருக்கும் வேலை கேரண்டி. சந்தோஷம் தானே? கையை பிடிச்ச என்னமோ எழுத்து. அது அவன் ஸ்டைல பேசினான். வா வா. பிரவீன் சார், அந்த தொழிலாளர் ஆட்டு மந்தையோட தலைவன் பேர் என்ன? மூர்த்தி. மூர்த்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தொழிலாளியா இருந்து சாக போற? முதலாளியா மாறு. வாழ்க்கையில ஒரு முறைதான் சந்தர்ப்பம் வரும், அது சரியா பயன்படுத்திக்க. நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து வந்தான். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, முதலாளி ஆயிட்டேன். ஒருத்த அழிவுலதான் இன்னொருத்த வாழ முடியும். லாயர் சக்திவேலுக்கும் சட்டம் தெரியும், எனக்கும் சட்டம் தெரியும். பாவம் இந்த கூலிக்கார ஜனங்களுக்கு தான் தெரியாது. ஆமா, இப்ப நான் உன்னை குத்தி கொண்ட அதுக்கு பேர் என்ன? கொலை சார். 100 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்ட கலவரம் சார். என்னப்பா மூர்த்தி போசம் போயிட்டோம்ல? 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்த ஆதாரத்தெல்லாம் அதுல படுபாவி வைக்கல் முதலாளி கையில கொடுத்துட்டாயா? உங்க முதலாளி கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். எல்லாருக்கும் வேலை தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க உண்ணாவிரதத்தை கை விட்டுருங்க. என்ன வேலை சாமி? என்னாச்சு? என்ன மூர்த்தி, நீயும் பேசாம இருக்க? என்னப்பா எங்களெல்லாம் எத்தனை லட்சத்துக்கு நான் வித்த? என்னையா பேசுறீங்க? உங்களுக்காக தான் வயதான அடிச்சான். நீ எங்கெல்லாம் நம்ம கேட்டறியா? இதோ பாருங்க, விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க சொல்ல போற. நாங்கலாம் பாவத்துக்கு பழி சொல்ல போறியா? நான் பாவி. இவங்க கிட்ட என்ன மாதிரி கேளுங்க. பாரு, ஆளுங்களை எல்லாம் உயிரோட விட கூடாது. மூர்த்தி, இன்னையில இருந்து நீ முதலாளிடா, என்னோட பங்காளிடா. தொழிலாளி தொழிலாளிதான், முதலாளி முதலாளிதான். என்னப்பா சூர்யா? நீங்க தானே மிஸ்டர் சூர்யா? அத்தா, இதுக்கெல்லாம் அந்த தொழிலாளி தானே காரணம்.
சூர்யா தொழிலாளிங்க பாவம், இப்ப கூட நம்ம செஞ்சது சரியா தப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. வேற இல்லாத மரம் மாதிரி தான் தன்னோட உரிமை தெரியாத மனுஷன். அவங்களுக்கு அவங்களோட உரிமை என்னன்னு தெரியவை சூர்யா, சட்டம் தான் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சங்கிறத புரியவை. அறியாமையினால இன்னொரு சாவு இங்க நடக்கக்கூடாது சூர்யா. ஒருத்தன் செஞ்சா கொலை, நூறு பேர் செஞ்சா கலவரம். தொழிலாளிகளை பயன்படுத்தி ஜிகே என்ன குத்திட்டான். ஜிகேவை கத்தியால கொல்லாத, சட்டத்தால கொல்ல. கத்தியை விட புத்தி பிரச்சனை ப்ரூவ் பண்ணு சூர்யா. சூர்யா கத்தியால கொல்லாத, சட்டத்தால கொல்ல. கத்தியை விட புத்தி பிரச்சனை ப்ரூவ் பண்ணு சூர்யா. வேற இல்லாத மரம் மாதிரி தான் தன்னோட உரிமை தெரியாத மனுஷன். அவங்களுக்கு அவங்களோட உரிமை என்னன்னு தெரியவை சூர்யா. சட்டம் தான் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சங்கிறத புரியவை. அறியாமையினால இன்னொரு சாவு இங்க நடக்கக்கூடாது சூர்யா. சார், இன்னைக்கு அஞ்சாவது கோர்ட்ல பூஞ்சோல எஸ்டேட் கேஸ் ஹியரிங் வந்திருக்கு சார். லேபர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. சரிங்க சார். சூர்யா பத்தி உங்க சீனியர் கிட்ட பேசுனீங்களா? சரி, நான் பேசுறேன். சரி. நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுல தானே இருக்கீங்க? ஆ, 5 வருஷமா இங்க தங்கிறேன். வெளியும் சொல்லமா வந்துக்றியா? எல்லாம் சேவேட்டி சேலையா? ம், அதுலயே இருங்க. இந்த சாக்கடை எல்லாம் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? ஆ, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே தான் இருக்கு. இத பத்தி கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? ஆ, கவுன்சிலர் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கணும். அந்த ஆளுக்கு மாரியம்மன் கோயில கூவி ஊத்துறதுக்கும் உண்டியால் வாசல் பண்ணி ஊடு கட்டுறதுக்கு மேல நேரம் சரியாகுது. நாங்க போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? மூக்க முடியின்னு பக்கத்துல கூட வராத, கப்படி போமான்னுவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கம்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்குன்னு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சிப்பாரு.
அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். கார்ப்பரேஷன் காரங்க கிட்ட போய் சொன்னீங்களா? மூணு தபா மனு கொடுத்துக்கணுமே. அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேன்னு சஸ்பூன்ஸ திறந்து விட்டுக்கணும். ஓரமா நின்னு தம் அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது. எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில கடாசிடுறவங்க கண்ணு. இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலையெழுத்து கண்ணு. இந்த காவாயிலே வாந்து இந்த அம்மா காலை பாரு, ஆன கால் வந்ததுதான் மிச்சம். இது பரவாயில்ல தம்பி, குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்து வருது, அத குழந்தைங்க குடிச்சிட்டு வாந்தியும் பேதியும் தர்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையிறோம். எல்லாம் எங்க தலைவிதி. கார்ப்பரேஷனுக்கு வரியெல்லாம் கட்டுறீங்களா? ஆட போப்பா, ஜனவரி பிப்ரவரி இத்தனை பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம். கவுன்சிலர் கூல் மனோகரன், கவுன்சிலர் கூல் மனோகரன், எட்வின் சாமிதுரை, எட்வின் சாமிதுரை, எம்எல்ஏ நாச்சியப்பன், எம்எல்ஏ நாச்சியப்பன். என்ன தலைவா இப்படி சட்டை இல்லாம வர? அடி சரி சுத்தரி, யார பார்த்து இன்ன வார்த்தை கேக்குற? சட்டை இல்லைன்னு சட்டசபையில ஆயிரம் சட்டையை கிழிச்சு விடானா? ஏன் சட்டை எவனாவது கிழிச்சிட மாட்டானா? அதனால்தான் போடல. சின்னம்மாப்பேட்டை தொகுதி சரவணா தெருவில் மக்கள் அதிகமாக இருக்கிற குடிசை பகுதியில் கடந்த ஆறு மாத காலமாக சாக்கடை தண்ணி வெளியேறி அங்கங்கே தேங்கி கிடக்குது. இதை பற்றி பொதுமக்கள் கவுன்சிலரான உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாங்க. அப்படி சொல்லியும் நீங்கள் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்டு மக்களை நீங்கள் கவனிக்க மறந்துருக்கீங்க. சின்னம்மாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்க தானே? என்ன அப்படி கேட்ட? ஈரேழு உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்ப எம்எல்ஏன்னு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன், நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்கள் எல்லாம் அடித்து கெட்டவன் எம்எல். தலைவா, இது ஒண்ணு சட்டசபை இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்படியா சொல்ற? சரி கண்ணு, நீ மேற்கொண்டு கேளு. சரவணா தெரு உங்க தொகுதியில தானே இருக்கு? இந்த சரவணா சாம்பார் சோறுலாம் ருசியா? ஏண்டா முண்டக்கண்ணி அம்மன் கோயில் கண்டாண்ட? முண்டக்கண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குத, அதுதானே? அந்த ஏரியாவே நான் அங்கல அங்கலமா அளந்து வச்சுக்கறேங்க. கரெக்டா? அளந்து வச்சாலும் தொகுதி ரொம்ப நல்லாவே அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எம்எல்ஏ என்ன என்ன நேச்சர் ஆஃப் வர்க் என்னன்னு தெரியுமா? இதோ பாடுறா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதோ தெரியுமா? இதெல்லாம் தெரியாதல்ல. அமைக்கு நிறு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ என்பவர் மக்கள் பிரதிநிதி. மக்களின் தேவைகளை கேட்டு சேவை செய்ய வேண்டிய பொது நல மக்கள் ஊழியன். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை? எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க தெரியுமா? அது என் தவறு இல்ல சார். என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமி கடியில போறதுக்கு, ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவலுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல, இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இப்படி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்கற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல. அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். சூப்பர்வைசர் பாக்குறாருன்ட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வேலையும் ஒழுங்கா நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேல் அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவன குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. சோ யுவர் ஆனர், அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும், அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும், யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சியை பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக
ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சாக்கடை கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈட்டுத் தொகையாக ரூபாய் 25,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. என்ன மாமே அங்க துட்டு குத்துனுக்குறாங்க? அதான் மாமே, அன்னைக்கு வந்து போட்டோ ஏத்துக்குன்னு எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கின்னு போனார்ல சூர்யா, அவரு அது என்னவோ நுகர்வோர் கோர்ட்டுக்கு தாமே, அதுல கேஸ் போட்டு எல்லாருக்கும் துட்டு வாங்கி குத்துங்கிறாரு மாமே. நல்ல காரியம் பண்ணாருப்பா சூர்யா. ஹாய், வெளியே எங்கேயாவது போலாமா? வேலை இருக்குமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, ஏ கண்ணாலா கண்டப்பாடி கட்டிப்பூடிடா. பலூன் ஊதி ஃபீலிங் காட்டின இப்ப சரியா கூட பேச மாட்டேங்கிற. ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு. ஆமா, கேண்டில் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு, நான் எடுத்துக்கறேன். என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? மூட சேஞ்ச் பண்ணுதா? எந்திரி. முடியாது. அக்கா கூப்பிடுவேன். எங்க அக்காவை கூப்பிட்டு பாக்க? அக்கா
சாப்பிட்டேன், அஜீர்ணம் ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதுன்னு. முண்டோ, அஜீர்ணம் இல்ல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? இப்ப என்னடா பண்றது? பெசாம பஸ்லயே போயிருந்திருப்பேன். நான் அதான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு இருக்க பஞ்சர் போட்டு எடுத்து? உயிர் நண்பரை பஞ்சர் போட சொல்றா. இப்ப பஞ்சர் போடுமா அப்புறம் டிஞ்சர் போடுமா? இதுக்குத்தான் இவங்க நம்புறது இல்லை. ஒழுங்கா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்திருக்கணும். அதை செய்யாம விட்டுட்டு நான். ஐய், லிஃப்ட் கிடைக்குமா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருடா. நான் லாரி எல்லாம் பைக்ல ஏத்துறது இல்லீங்க. என்னது லாரியா? ஒண்ணு தப்புங்க. வரும்போது எல்லா அடுத்த ஸ்டாப்பிங்கில் தர்றேன். பிச்சைக்காரன் கூட்ட கூட நல்லா தூக்கி மூஞ்சில் அடிப்போம்ப்பா. யார் யார் டிக்கெட் வாங்கணுமோ வாங்கிக்கோங்கப்பா, நாங்கள்லாம் வரமாட்டேன். காசை பாஸ் பண்ணி விடு. பொம்பளைங்களுக்கு எதிர்க்க ஃபிலிம் காமிக்கிறது 5, 10, 50 காசு பாக்கி தரணும். இல்லைக்கு நாங்கள் ஏற்கனவே இருந்தாலும் இந்த கற்றுக்கிட்டு இருக்கான். ஏய், உனக்கு எவ்வளோ நேரமா சொல்கிறது? உங்கள் அப்பா என்ன சொத்து தேடி அங்கேயா பொறிச்சு வச்சிருக்கிறான். பஸ்ஸில் ஏறினாலும் உனக்கு என்ன காலில் கம்மு வந்து ஒட்டிக்குதா? போடா புறம்போக்கு, போடா அப்படி. ஏ டிரைவரே, பிரேக்கில் காலை வையே. சீக்கிரமா லசோ ஒன்று கொடுங்க. மேலே ஏறி தொலை. வண்டியிலேருந்து தவறி விழுந்து எங்க தாலி அறுக்காதேப்பா. யார் அவன் ஃப்ரெண்ட்ல ஏறும்? அப்படியே குத்தி செத்துரு. நீ எல்லாம் வேணா நாட்டுக்கு. வேற யாரே டிக்கெட்டு? என்னோட 25 பைசா. ஓ, ஒருத்தர் சொன்னா புரியாது உனக்கு. நாங்கள் என்ன வீட்டிலேருந்து அச்சா எடுத்துன்னு வரோம் துட்டு. சொம்மா தொண்டு தொண்டு இறங்கும் போது தரேன். வந்துடுறானு சாவுக்கிறேன். ஏ, வேற எவன்டா டிக்கெட் வாங்கினா? ஒன்று என்ன வழக்கமா 8 மணிக்கு போவேன். நீ லேட்டா போற. வீட்டில் கொஞ்சம் வேலை. உட்காருங்க காணா. அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் 5 பைசா, 10 பைசா, 25 பைசா, 50 பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லறை மீதி கொடுக்கணும்னா டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு தான் வரணும். என்ன போடக்கூடாது? என்ன சொல்கிறேன் நீங்கள்? இது பாருங்க. இந்த பார், இறங்கியா கீழே? இப்போ பாக்கியை வாங்காமல் நான் இறங்க மாட்டேனா? இறங்காத, அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க. மாட்டி 500 ரூபாய் கட்டு. இனி இப்படி பேசுகிறேன் நீங்கள்? கொஞ்சம் கீழே இறங்குங்க. இல்லை, அவர்கிட்ட 25 பைசா வாங்கிட்டு தான் கீழே இறங்கினா. அதுக்கு தான் பெரியவரை சொல்கிறேன், கொஞ்சம் இறங்குங்க. அதான் சொல்கிறாருல, இறங்கியா? இல்லை, என்னோட 25 பைசா நான் தர்றேன், வாங்க. அது நீங்கள் எதுக்கு சார் தரணும்? அவள் தர வேண்டியவன் தரணும். அதான் கர்ண பிரபு தர்றேன்றாருல, கீழே இறங்கி வாங்கிக்க. கொடுத்துருப்பா போ. எனக்கு இப்போ நீங்கள் கொடுத்துருவேன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 25 பைசா யார் கொடுப்பா சொல்லுங்க? அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க கீழே இறங்க. பண்ணுறாளே. ஏ அப்பா, என்ன ஏ அப்பா, இந்த நாளாக தான் நெட்டில் ஓட்டி தூங்க போறாங்களா? கம்முனு போயா? என்ன குடும்பம் பார்த்தடா, இதை பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாணும். டெப்போ அந்த பக்கம் தான் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்தில் வீட்டில் ஓரம் படுக்காத பைய தூக்கணும். வந்து மூஞ்ச பத்தி அதுக்கு போறம்போக்கு. பார்த்தடா, ஹலோ அண்ணா, புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகிலஷா இருப்பா, துறை கிளம்பு. பட்டா போட்டுடலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில் 10:30 விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.25 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்கார்.
அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டாப்ல தரேன், இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்க தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ல ஏற எல்லா பயணிகளும் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? வந்து அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல அந்த பெரியவரை பார்த்து சாவு கிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க வேலைக்கு சேரும் போது மேல அதிகாரிங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க? இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம். நீங்க தானே டிப்போ அதிகாரி? ஆமா சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சில்லறத்தனமான கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது சார். நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். இல்ல சார், நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன சார்? நிர்வாகம் சார். உங்க நிர்வாகத்தின் கீழ் தானே ஒரு வேலை செய்யறாரு? ஆமா சார். உங்க நிர்வாகத்திறன் சரியா இருந்திருந்தா கண்டக்டர்களை கண்டிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி தவறுகள் நடந்து இருக்காது. உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவா பேசுறதும், ஸ்டாப்ல நிக்காம போறதும், பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ல கூட்டமே இல்லைன்னா கூட கண்டக்டர் உட்காந்துக்கிட்டே டிக்கெட் கேட்கறதும், இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்க தான் பொறுப்பு. கரெக்ட். யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் 499 ஹார்மிங் ரெபுடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்டஈடாக ரூபாய் 10,000 அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும், இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு 10,000 ரூபாயுடன் பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும், பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது. உங்களுக்கு எவ்வளவு மச்சம் தரணும்? 10 காசு தரணும். பரவாயில்ல வீடு. ஐயோ, இந்த விளையாட்டே வேணாமா? இப்ப 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க. 10,000 வேணும்னு நாங்க வேற சஸ்பெண்ட் ஆகணும், இது எங்களுக்கு தேவையா? நாம எல்லாம் எங்கடா இருக்கோம்? எப்படா திருந்து? நாங்க லாயர் சூர்யா ஆப்போசிட்டுக்கு அப்புறமும் திருந்தலாம், எப்படிடா? என்ன சர்மா, பிசினஸ் எப்படி இருக்கு? உங்க கோஆபரேஷன்ல டூப்ளிகேட் பிசினஸ் ரொம்ப சூப்பரா நடக்குது மிஸ்டர் ஜி கே. குட். உங்க ஷேர் மட்டும் 3 கோடி ரூபாய். Excuse me, Mr. GK. சொல்லுங்க. பூஞ்சோலி எஸ்டேட் கேஸ் ஹியரிங் வருது, கோர்ட்ல ஆஜராகணும். ஆப்போசிட்ல ஆஜராகிறது யாரு? சக்திவேல் மச்சன் சூர்யா. சூர்யா தலையை மிதிச்சா வால் துடிக்கிறது சகஜம். பிகினிங் ஸ்டேஜ் தான், பாத்துக்கலாம். நான் தான் ஆரோக்கியசாமி பேசுறேன்பா. நல்லா இருக்கிறேன்பா. இன்னைக்கு தான் டிசார்ஜ் ஆனும்பா. டாக்டர் சொன்னார்ப்பா, ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிரும்னு சொன்னார்ப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கடலக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ. சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே? ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா? சார் சார், இங்க பேப்பர் எல்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி, உங்களுக்கு ஆச்சரியம் பண்ணலன்னா என் கையில கொஞ்சம் எழுதிங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா எங்கிட்ட இருக்கு? ஆமா சார, தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார், ஆமா, கட் ஆகுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றது மட்டும் டீட்டெயில்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரம் வந்துடுவேன் சார். ஆமா சார், ஆமா, அங்கிருந்து நேரம் கிளம்பி வந்து கே நேரம் டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்கிருந்து ரைட்டா சார்? ரைட்டு ரைட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரே ஒரு லெப்டா சார். அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா?
அதுக்கு பக்கத்துல எட்டாம் நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, எதுக்கு பக்கத்துலன்னு சொன்னேன்? எலும்பு முடிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவாரேன். நீங்க தானே எட்டாம் நம்பர் எடுத்து சொல்லி. எட்டாவது எட்டாவது என் கையில போய் எட்டு போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் எலும்பு முடிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில தான் டாக்டரா? இது வரைக்கும் எட்டு கை எடுத்திருக்காரு. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், கம்ப்ளைண்ட் ரைட்டரா பாரியா? எவ்வளோங்க சார்? என்னையா புதுசா கேக்குற? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்சு போறோம். இந்தாங்க சார். ஓ, சரி, எதா இருக்கு? வணக்கம். சொல்லு. என் பேரு சிவராம, 36 வரதராஜல் தெருவுல குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்றாங்க. சரி சரி, அப்படியே போயிட்டு ஒரு குவாயர் வெள்ளை பேப்பரு, ஒரு 10 கார்பன் ஷீட் வாங்கிட்டு வா. இரியா, ஏட்டையா, டீ சாப்பிடுங்களா? சொல்லுங்களேன். 4 டீ, 2 காப்பி சக்கரை கம்மியா? அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் கோல்ஃப்ல கிங்ஸ், அவருக்கு வில்ஸ். ஐயோ, ஐயாவை மறந்துடனே. ஐயாவுக்கு பெரிய செவன் இல்லையா, 2 வாய்க்க. வடிவேலு, பீடா போடுறியா? ஆ, சொல்லுங்க. ஆ, 4 பான்பராக் பெருசு, 420, 2 சர்தா பீடா வாங்கிக்க. ரைட்ரையா, பீடி வேணும். அவனுக்கு ஒரு கட்டு சத்திரிகா பீடி வாங்கிக்க. நிக்காதையா, முதல்ல போய் வாங்கிட்டு வா போய. யோ, சொன்னதுனா அவரையா ஐயா பாக்குற? போய் அங்குற. யோயோ, நில்லியா. ஐயா வந்து ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பியா? யாரு? இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோவா? இன்ஸ்பெக்டரா? அவரு நான் உன் வீட்டு வேலைக்காரரா? ஐயான்னு சொல்லியா? போய. எவ்வளவு ஆச்சுப்பா? 70 ரூபா. செம்பல்லி கணக்கில் போட்டிருக்கு. ஆமாங்க ஐயா. சூடு கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கேட்ச் இட். ஐயா, என் கம்ப்ளைண்ட். பேர் என்ன சொன்ன? சிவராமன். சிவராமன் வரதா என் தெரிதானே? ஆட்டோ வந்துடுறப்போ ஆட்டோக்கு துட்டு எடுத்து போயா? வரும்போது ரேஷன்ல அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வந்துருங்களேன். பெரியவரே, உங்க நிலைமை புரியுது. போய் வக்கீல் சூர்யாவை பாருங்க. ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ண திரு சிவராமன் வந்தார. அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? அது வந்து வந்து நானே சொல்றேன். ஒரு குயர் வெள்ளை பேப்பர், 10 ஷீட் கார்பன், 4 டீ, 2 காஃபி, 1 பேக்கெட் கோல்ட் ஃபில்டர், 1 பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர், பான் பராக் பெருசு 4, ஜர்தா பீடா 420, 2 இன்ஸ்பெக்டருக்கு செவ்வெளநீ 2, கைதிக்கு சந்திரிகா பீடி 1 கட்டு. இது பத்தாதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு 70 ரூபா வாங்கியிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்கிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. பின் ஏன் கம்ப்ளைண்ட் செய்ய வந்த பெரியவர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? அது வந்து ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்லைங்க ஐயா. இல்லைன்னா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏன் இந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்திருக்கீங்க? தப்புதானுங்க ஐயா. இங்க ஐயா தேவையில்லை. சரிங்க ஐயா. ஐயாங்கிற வார்த்தை உங்க உடம்புல ஊறி போச்சு. உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேல் அதிகாரிகளை ஐயா, கடவுள், சாமின்னு அழைக்கலாம். பொதுமக்களையும் அப்படி அழைக்க சொல்வது தவறு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சோ யுவர் ஆனர், டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன். டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல். நீங்க தானே டெபுட்டி கமிஷனர் முத்துவேல்? சிட்டியில் இருக்கிற C2 போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்கு? ஆமாம்.
இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்கிட்ட பீடி சிகரெட் இளநீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? சாரி சார், இதெல்லாம் லஞ்சம் இல்லை சார். சார் வேறு எதுங்க சார் லஞ்சங்க சார்? பீடி சிகரெட் இளநீர்லாம் சும்மாவா சார் வருது? லஞ்சத்தை பணமாக வாங்காமல் பொருளாக வாங்குறீங்க, இது ஒரு வகையான லஞ்சம் தான் சார். ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் தினம் தெருவோர் இருக்கிற வண்டி கடையில் 5 ரூபா வாங்குறதும் பிளாட்ஃபார்ம் கடையில் 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையாக வச்சுருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்லை? யுவர் ஆனர், இந்த பெரிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார், போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் கோர்ட்டுக்கு வந்திருக்கார். அவர் நிலைமை என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இருந்த பணத்தை ஸ்டேஷன்லேயே செலவு பண்ணியிருக்கார். அரிசி வாங்காமல் வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது? தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது ஐபிசி செக்ஷன் 166 படியும், பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படியும், இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும், காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் பணத்துக்கு பதிலா சென்ட் வாங்கிங்க சார். வேலைக்கு உளவச்சிராத போயா. சிங்கப்பூர் சென்ட் சார். நிலைமை தெரியாம பேசாத போயா. இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ், ரைட்டர் கோவிந்தன், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ஆகிய மூவரும் தங்களது 3 மாத சம்பளத்தை நஷ்ட ஈடாக உடனடியாக தர வேண்டும் என்றும், ரைட்டர் கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் 1 ஆண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. தெரிஞ்சே நிறைய இடத்துல இடிக்கிற, நீ எங்கெல்லாம் இடிச்சங்கிறத 6 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் வந்து சொல்ற. வீடு வீட்டை விட்ட கோர்ட்டு இப்படியே இருந்தா எப்படி? காதல்னு அலைய வேண்டியது ஓகே, ஒண்ணு காய வைக்க வேண்டியது. இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ரிலாக்ஸ்மா, சுத்தி லவ்வர்ஸ் தான், ஜாலி மூடுக்கு வா. அங்க பாரு, அவ எதையோ சாப்பிட்டு இருக்கான், நீயும் இருக்கிய. அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு. சரி நீ நிஜமா கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுத்தா எங்க கொடுப்பேன்னு சொல்லு, எனக்கு அந்த கிக்கே போதும். சொல்றியா? சொல்லு. இங்க 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 ஏதாவது ஒரு இடத்த சொல்லு. ஏ சிரிக்கிற? இது வரைக்கும் எந்த இடத்த சொல்லியோ அந்த இடத்துல. இங்க சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்லிட்டேன், இங்க கூட சொல்லிட்டேன். இவ்வளோ இடத்த சொன்ன நீ உள்ளங்கைய சொல்லவே இல்லையே. Oh, oh, oh.
தேடு. சூர்யா, நல்லா இருக்கியா? கோர்ட்ல சந்திக்கலாம் நினைச்ச, ரோட்லயே சந்திச்சிட்டோம். அத்தானுக்கு திவசம் எப்போ? நீ செத்ததுக்கு அப்புறம். லிட்டர் பால் வாங்கிட்டு போய் வீட்டுல அளந்து பார்த்தா 400 மில்லி தான் இருக்கு. காய்ச்சினா திரிஞ்சு போகுது. குழந்தைக்கு கொடுத்தா பேதி ஆகுது. வாங்காத, உன்னை யாரு வாங்க சொன்னா? அந்த அம்மா சொல்றது உண்மைதான். நானும் தான் பால் வாங்குறேன். வீட்டுக்கு போய் அளந்து பார்த்தா கம்மியா இருக்கு. காய்ச்சினா கெட்டு போகுது. நீ வாங்காத, ரொம்ப பேசுற. வாங்க வாங்கன்னு வெத்தல கொஞ்சம் அலட்சியமா உன்ன. ஏன்பா, நீ தானே பால் குடுக்குற. குறைய உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். இதோ பாரு ரக்கம் வண்ட, சும்மா குரல் குடுக்குற. பாமா கம்முனு. நீ சத்தம் போட்டா நாங்க பேசாம போணுமா? சும்மா தொண தொண கத்தி நிக்காத. இந்த பால் ஒண்ணு எங்க அப்பன் வீட்ல இருந்து பாக்கெட் பண்ணி வரல. இதுல கீது பாரு ஜிகேன்னு. அங்க போய் கேளு, உன் பவுஸ் தெரியும். கேக்குறேன், எங்க கேக்கணுமோ அங்க கேக்குறேன்.
அரசு நிர்ணயித்த அளவு கட்டுப்பாடுகளை மீறியதாலும் தர கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததாலும் மக்கள் நலன் கருதி ஜிகே அக்ரோ டைரி ஃபார்மை நிரந்தரமாக மூடி சீல் வைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஜிகேயின் பால் பண்ணை சீல் வைக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவருக்கு சொந்தமான ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட போலி மதுபானம் குடித்து மூவர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சூர்யா எடுத்த நடவடிக்கையின் பேரில் ஜிகேயின் ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட அனைத்து மதுபானங்களும் போலி என கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான 56 ஒயின் ஷாப்புகளும் சீல் வைக்கப்பட்டன. மில்க் ஃபேக்டரி, 56 வைன் ஷாப், அத்தனையும் மூடிட்டான். சட்ட ரீதியா சிஸ்டமேட்டிக்கா சீல் வச்சிட்டான். என் தனரேகையில கை வச்சவனுக்கு ஆயுள் ரேகையே இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷங்கண்ணா, இதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா கையை வெட்டலாமா காலை வெட்டலாமா இல்லை சுட்டு கொல்லாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கண்ணா. என்னங்கண்ணா திரு திரு முழிக்கிறீங்க? அது சரி, படிக்காதனால தானே அடியாளம் வந்திருக்கிறீங்க. கொடுங்க, நானே படிச்சு சொல்கிறேன். பெறுநர் உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். பொருள், உயிருக்கு ஆபத்து என்பதால் முன் பாதுகாப்பு வாங்குதல். ஐயா வணக்கம், என்னுடைய நடவடிக்கையால் ஜிகேக்கு சொந்தமான 56 மதுபானக் கடைகள் மூடப்பட்டதும் அவருக்கு சொந்தமான பால் தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்பட்டதும் தாங்களுக்கு தெரிந்ததே. இதற்கு பழிவாங்கும் நோக்கில் ஜிகே என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆகவே எனக்கு மரணமோ இரத்த காயமோ என் உடம்பில் சிறு கீறலோ எப்படி
கீரல் கீரல் விழுந்தால் கூட அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஆரம்பம்தான். சீல் வைக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஜிகேயை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பேன். சட்டத்து மூலமாக அவனை நடுத்தெருவில் நிறுத்துவேன். போய் சொல்லு. மிஸ்டர் சூர்யா, இது வரைக்கும் தவறு செஞ்ச அரசு அதிகாரிகள் மேலே தான் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் இப்போ பெரிய பணக்காரங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எதிரி ஆயிட்டீங்களே, ஏன்? நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பலைங்க. மக்களுக்கு நண்பனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் தான் என்ன சார்? எந்த கட்சிக்கார மேடை போட்டாலும் அவன் என்ன பேசுறான் ஏன் பேசுறான்னு தெரியாமலே விடிய விடிய உட்காந்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒருத்தன் அவன் என்ன பேசுறான்னு கேட்டிருந்தா பேசுறவனும் பேச்ச நிப்பாட்டிருப்பான், மேடைகளும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமை தான் சார். சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறத விட, அறிவியல் தெரியறத விட, வரலாறு தெரியறத விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். அதை தெரிய வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன் சார். உங்கள் முயற்சி ஜெயிக்குமா? தமிழன் ஜெயிப்பா. சின்ன வயசா இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. என்னடா பிலிம் காட்டுறியா? தப்புதான் சார். 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு ஒண்ணுவே நான் வந்து தப்புதான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி என் மேல கேஸ் போட்டுக்கோ. 150 ரூபா ஃபைன். அதை நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன். மோட்டாருங்கிறான் சட்டங்கிறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும், நீ செருப்பு போட்டுக்க, அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டிருக்கணும், இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டிருக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாத்தி இருக்கு, அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டிருக்க, இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு ஓ நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட பொறுமாசெல்லாம் கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்கற பாரு, அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 411 படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம்.
என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் அவன் டூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒண்ணு வேணாம், ஆளை விடு நீ போ. இந்த கதையே வேணாம், சார்ஜ் ஷீட் போடு, ஃபைனை நான் கட்டுறேன். உனக்கு சார்ஜ் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா பணம் எவ்வளவு பாச்சு? 150 ரூபாய் கொடு. என்னங்க குண்டக மண்டல் கேக்குறீங்க? இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பணங்கள் பார்க்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா? ஆமா. சரி, உன் பேர் என்ன? என்ன பேர் எல்லாம் கேக்குறான்? எது கேக்குற? தலைவா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்டது தப்பு தான் தலைவா. வரேன் தலைவா. இரு இரு, இந்த உன்ற காசை வாங்கிட்டு போ. வரேன் தலைவா. சும்மா வாங்கிட்டு போ தலைவா. ஏடா குடும்பம் மாற்றத்துக்குன்னா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க? அதுவா அரேபியால எண்ணெய் கடலாம் வத்தி போச்சான், அவ்வளவுதான் போட முடியும். பேசாம நீ வண்டி என்ன ஊத்திருப்போ? அப்படியா? அம்மா தாயே பங்க மூடி வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லனா நீங்களே திருந்தவே மாட்டீங்கடா. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கையை விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. டேய் எட்டி பாக்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்கா வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா என்னடா ஒரே எண்ணியா இருக்கு. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடறதுக்கு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜிய வச்சு ஒரே அமுக்க அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா, நீ சூப்பர்ரா. பூஞ்சோலை வழக்கை தீர விசாரித்ததில் பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜி கேயை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பு தொகையாக மொத்தம் ₹25 கோடியும் அவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜி கே பையா, இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால உங்க ஃபார்ம் ஹவுஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். என கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உங்க 15 லான்ச்சையும் 10 போட்டையும் எடுத்துக்கிறேன். நம்பிக்கை நீங்க 15 கோடி தரணும், அதுக்கு உங்க வீட்டையும் அயன் ஃபேக்டரியும் சேர்த்து எடுத்துக்கிறோம். மிஸ்டர் ஜி கே, இப்ப கொடுத்தது போக இன்னும் 12 கேஸ்ல நீங்க நஷ்டம் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. நடுத்தருவில் நிக்கிற உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார், விரும்பல. போங்கடா, எல்லாரும் போங்க. நான் ஒன்னும் பிறக்கும் போதே பணக்காரன் இல்லை. 7 வயசுல வயிற்றுல டியூபை கட்டி சாராயம் வித்தவன், 10 வயசுல நான் பிளேடு போட்டவன், 15 வயசுல மர்டர் பண்ணவன். என் நெஞ்சில் இருக்கிற முடிதாண்டா உதந்திருக்கு. இந்த நெஞ்சு இரும்புடா. மிதிக்கிறான் அந்த சூர்யாவை. சொன்ன மாதிரியே என்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டால விடமாட்டேன். என் கிரிமினல் பவர் என்னன்னு காட்டுறேன். கா சீக்கிரமா, கா டைம் ஆச்சு. வந்துட்டேன். என்னமா ஷூட் ஆயிட்டா இருக்கா? வணக்கம்யா. வணக்கம். எங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல சின்ன மண்டூருங்கிற கிராமம், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சூர்யா, இதுவும் முக்கியமான வேலை போல இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீ பாத்துக்கோ. பை மாமா. பை. சொல்லுங்க. எங்க விவசாயத்துக்கு கருவையாறு டேம்ல இருந்து தண்ணி வரும், வருஷத்துக்கு 6 தடவை விடுவாங்க, இந்த வருஷம் 3 தடவை விட்டு நிப்பாட்டாங்க, பயிரெல்லாம் வாடுதுங்க. உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். டீடைல்ஸ் இருக்கா? இருக்குங்கய்யா, இந்தாங்க. ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கோர்ட் மூலியமா இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து தண்ணி விட ஏற்பாடு பண்றேன். தம்பி, எங்க ஊருக்கு நாளைக்கு காலைல தான் பஸ் கிடைக்கும், அதனால. சரி, அப்போ ராத்திரி இங்கே தங்கிக்கங்க. ரஜேஷ் சார், இவங்க சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ண. ஓகே சார, ரொம்ப நன்றிங்க. ஜிகே சார், நாங்கள் இங்கே தங்கிட்டோம். பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கு. ஹலோ ஹலோ, அக்கா ஃபோன் பண்ணிருக்கா? டேய், இந்த பக்கம் தான் போயிருப்பா, வாங்கடா. ஹலோ சூர்யா, சூர்யா என்ன காச்சு, எங்க இருக்க? அம்மா, 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 அம்மா.
பாம் போட்டு நடிக்க வேணா செய்யற. மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காதீங்க. வக்கீல் சூர்யாவை விடுதலை செய்யற வரைக்கும் மாத்திரையில பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அதுவும் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தாண்டா இருக்கேன். இப்ப உன் மேல போய் கேஸ் போட்டுதா உன்னை புள்ள தூக்கி போட்டிருக்க. இது ஐபிசி செக்ஷன் 341 படி தப்பு. கஸ்டடியில் இருக்கிறவன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனை அடிக்க கூடாது. அடிச்சா செக்ஷன் 200 படி, அது தப்புடா. குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை இம்மிடியா கொடுத்து 24 மணி நேரத்தில் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். அப்படி செய்யலனா சிஆர்பிசி செக்ஷன் 57 படி. நான் இவ்வளவு செக்ஷன் சொல்லி அடிச்சு உனக்கு வலிக்கவே இல்லைல்ல, உனக்கு வலிக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் சொல்றேன். இது இந்திய அரசியல் சட்டம். இதுதானே உன்னுடைய லட்சியம், உயிர் மூச்சு. இதை வச்சுதானே மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற. இதை எரிச்சா அது தேச துரோக குற்றம். இப்ப நான் இதை எரிக்க போறேன். இதுக்கு என்னடா இபிக்கோ? இல்லீகலுக்கு இதுதான்டா ஏபிகோ. என்ன பந்தேது நடக்குதா? ஆமா சார், சூர்யான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் யாரு? வெளிநாடுகளில் இந்தியா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. நீங்கள் கூட அவரை பாராட்டி லெட்டர் அனுப்பிச்சிங்களே, அந்த சூர்யா தான் சார். ஓ, தட் மேன். அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என் பேர் சுந்தரலிங்கம், சுதந்திர போராட்ட தியாகி.
அந்த பையனை காட்டு தரமா அடிச்சு இழுத்துட்டு போறத நானும் பார்த்தேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில கூட இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் நடந்தது இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காகவா நாங்க செக்கிழுத்து கல்லுடைச்சு ஜெயில படாத பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம்? அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை விளக்கமா எடுத்து சொன்னான். இது ஒரு தப்பா? பாவிங்க, அநியாயம் அக்கிரமம் பண்றானுங்க. அந்த கண்ணீர் வரலையா? ரத்தம் தான் வந்துச்சு. ஐயா, நான் கேக்குறேன், அந்த புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணிக்கிச்சே? இந்த கப் எடுத்த காவாயிலையோ சாக்கடையிலயோ உழுவா நெறிஞ்சுக்கிறது எங்களுக்கு நல்லது தானே செஞ்சுச்சு. ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமை எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்களுக்கு என்ன ஆகுது? இட் இஸ் அட்ராசிட்டி, திஸ் இஸ் டூ மச். ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண சம்மன் கொடுக்கணும், அப்படி இல்ல அரெஸ்ட் வரன் வேணும். அதை விட்டுட்டு இது என்ன சார் காட்டு மேல நடித்தன? எங்க சார் போயிட்டு இருக்கு நாடு? இட்ஸ் டெமோக்ரசி. இது சூர்யாக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட அவமானம். நான் பாட்டு பாடுறி போயிட்டையா? ஏதாச்சும் பக்கு பக்கு அடிக்குது. எங்க வீட்டு பிள்ளை இப்படி அடிச்சு எடுத்துட்டு போறானே பாவி பையன். இந்த நாட்டுல என்ன சார் நடக்குது? இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு உதச்சாங்களா? இந்த நாடு எப்படி சார் உருப்படும்? சூர்யா அப்படி என்ன சார் தப்பு செஞ்சாரு? இந்த நாட்டு மக்களுக்கு சட்டத்தை தெரிய வைக்கிறது ஒரு குற்றமா? வழக்கறிஞர் திரு சூர்யாவை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 20 லட்சம் பேர் சமூக நல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் சார், நாளைக்கு கோர்ட்ல விசாரணை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் சூர்யா, இலவச சட்ட மையங்கிற பேர்ல நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குறீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா. ஜட்ஜு கேக்குறார்ல, சொல்லுங்க சூர்யா, சொல்லுங்க சூர்யா. இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஆஃப் கோர்ஸ், நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? வழக்கு ஒண்ணு, தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில, பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யாரான? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க, ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யாரான? சூப்பர் தலைவா. ஆர்டர். எம்எல்ஏ குற்ற சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா சார்? ஒரு நிமிஷம். பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376 சார். கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் உங்களதான் செக்ஷன் 12. தப்பு சார், செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு.
புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக தான் இலவசமாக சட்டமயத்தை ஏற்படுத்தினேன். யுவர் ஆனர், மக்களுக்கு உதவி செய்யணுன்றக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனால் அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன், எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டுருவான். ஜட்ஜு வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா, இப்படி வாய்தா வாய்தான்னு 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர். யார் ஆனர், நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான், வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மற்ற கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையோட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல், இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கலப்பட பால் போட்ட குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா, கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும், ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யார் ஆனர், ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதா தெரியும்? சட்டங்களை தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யாரான இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில் நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறை ஆகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. என்ன தலைமை, இனி பள்ளிக்கூடங்களில் அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பானிபட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 420 என்ன தெரியணும். பள்ளிக்கூடங்கள் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இலவச சட்டமயத்தில் நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜிகே மேல நான் கேஸ போட்டு அவனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தான் இழந்தேன், என் அக்கா இழந்தேன். ஆனா எதை இழந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு ஆறறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான். ஒருத்தனோட அறியாமைய இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறதுக்காக இல்ல. இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் அப்ரூவராக மாறி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால்
வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோர்ட் நிரபராதி என்று கூறி விடுவிக்க. மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோர்ட்டையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் ஜி கேயையும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் மிருகமும் இல்ல, நீ மனுஷனும் இல்ல. மனுஷன் மாறு. மிஸ்டர் ஜார்ஜ் சார், நான் சூர்யாவை மீட் பண்ணணும். எஸ், அரேஞ்ச் பண்ணுங்க. உன்னோட உணர்வுகளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் நீ ஏற்படுத்தின இந்த விழிப்புணர்வு இந்தியா முழுவதும் பரவணும். உன்னோட முயற்சியில என்னோட பங்கு நிச்சயம் இருக்கும். சூர்யா தபால் தலை வெளியிட பாராளுமன்றம் முடிவு.